பிரைஸ் தி லார்ட், கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. முதலாவது இந்த நாளிலே நாம் 100 சப்ஸ்கிரைபர்களை தாண்ட கர்த்தர் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். உங்கள் எல்லாருக்கும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் செய்து இந்த ஊழியத்தை தாங்கினது நிமித்தமாக இப்பொழுது நாம் 100 சப்ஸ்கிரைபர்களை தாண்ட கிருபை செய்திருக்கிறார். ஆகவே உங்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பாடலுக்குள்ளே கடந்து செல்லும் முன்பதாக இந்த பாடலுடைய விசேஷத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். இந்த பாடலிலே 4 தேவனுடைய மனிதர்களை குறித்து, 4 ஹீரோக்களை குறித்து பார்க்க போகிறோம். அவர்கள் பயன்படுத்திய ஆயுதங்களை பார்க்க போகிறோம். 4 சத்துருக்களை, அதாவது இந்த காலத்தில் இருக்கிற வாலிப பிள்ளைங்களுக்கு, சின்ன பிள்ளைங்களுக்கு புரியணும்படி சொல்லணும்னா, 4 வில்லன்களை பார்க்க போகிறோம். அவங்களுடைய தலைக்கு என்ன நடந்தது, அந்த தலை எந்த இடத்துக்கு போய் சேர்ந்தது என்பதை குறித்து பார்க்க போகிறோம். ஆகவே இந்த பாடலுக்கு தலை என்று தலைப்பிட்டு இருக்கிறேன். இது ஒரு நாள் நான் அதிகாலை 4 மணிக்கு காலை முழங்கால் படியிட்டு ஜெபித்து கொண்டிருந்த பொழுது கர்த்தர் இந்த வார்த்தைகளையும் இந்த ராகத்தையும் கர்த்தர் கொடுத்தார். தயவு செய்து இதை நீங்கள் பாடி ஆண்டவருடைய வல்லமையினாலே நீங்கள் நிரம்பி சத்துருவை துரத்தும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதைத் தொடர்ந்து நாம் இந்த செய்தியையும் நான் கேட்போம். நான் ஜெபிப்பேன் ஜெபிப்பேன், ஜெயத்தை எடுப்பேன் எடுப்பேன், இயேசுவின் நாமத்தினால், கிறிஸ்துவின் இரத்தத்தினால். நான் ஜெபிப்பேன் ஜெபிப்பேன், ஜெயத்தை எடுப்பேன் எடுப்பேன், இயேசுவின் நாமத்தினால், கிறிஸ்துவின் இரத்தத்தினால். கோலியாத்தால கூலாங்கல்லால தாவீதின் கையில, பிசாசின் தால ஜபத்தினால இப்போ என் கையில, கோலியாத்தால கூலாங்கல்லால தாவீதின் கையில, பிசாசின் தால ஜபத்தினால இப்போ என் கையில. நான் ஜெபிப்பேன் ஜெபிப்பேன், ஜெயத்தை எடுப்பேன் எடுப்பேன், இயேசுவின் நாமத்தினால், கிறிஸ்துவின் இரத்தத்தினால். நான் ஜெபிப்பேன் ஜெபிப்பேன், ஜெயத்தை எடுப்பேன் எடுப்பேன், இயேசுவின் நாமத்தினால், கிறிஸ்துவின் இரத்தத்தினால். ஆமானின் தால எஸ்தரினால தூக்கு மரத்துமேல, சாத்தானின் தால உபவாசத்தால தெரித்திடும் தோல்வியால, அம்மானின் தால எஸ்தரினால தூக்கு மரத்துமேல, சாத்தானின் தால உபவாசத்தால தெரித்தோடும் தோல்வியால. நான் ஜெபிப்பேன் ஜெபிப்பேன், ஜெயத்தை எடுப்பேன் எடுப்பேன், இயேசுவின் நாமத்தினால், கிறிஸ்துவின் இரத்தத்தினால். நான் ஜெபிப்பேன் ஜெபிப்பேன், ஜெயத்தை எடுப்பேன் எடுப்பேன் எடுப்பேன், எடுப்பேன் இயேசுவின் நாமத்தினால், கிறிஸ்துவின் இரத்தத்தினால். பார்வோனின் தால மோசே கோலால செங் கடலுக்குள்ள, தேவ வார்த்தையின் மேல விசுவாசத்தால நான் ஜெயிப்பேன் வாழ்க்கையில. பார்வோனின் தால மோசே கோலால செங்கடலுக்குள்ள, தேவ வார்த்தையின் மேல விசுவாசத்தால நான் ஜெயிப்பேன் வாழ்க்கையில. நான் ஜெபிப்பேன் ஜெபிப்பேன், ஜெயத்தை எடுப்பேன் எடுப்பேன், இயேசுவின் நாமத்தினால், கிறிஸ்துவின் இரத்தத்தினால். நான் ஜெபிப்பேன் ஜெபிப்பேன், ஜெபிப்பேன், ஜெயத்தை எடுப்பேன் எடுப்பேன் எடுப்பேன், இயேசுவின் நாமத்தினால், கிறிஸ்துவின் ரத்தத்தினால். சர்பத்தின் தால சிலுவையினால இயேசுவின் குதிங்கால் கீழே, இயேசுவின் பிள்ளை நானதால பயமே தேவையில்லை. சர்பத்தின் தால சிலுவையினால இயேசுவின் குதிங்கால் கீழே, இயேசுவின் பிள்ளை நானதால பயமே தேவையில்லை, பேய் பயமே தேவையில்லை,
நான் ஜெபிப்பேன் ஜெபிப்பேன் ஜெயத்தை எடுப்பேன் எடுப்பேன் இயேசுவின் நாமத்தினால் கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நான் ஜெபிப்ப 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 ஜெயத்தை எடுப்பேன் 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 இயேசுவின் நாமத்தினால் கிறிஸ்துவின் இரத்தத்தினால். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே நாம் 100 சப்ஸ்கிரைபர்களை தாண்ட கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். இந்த நல்ல நாளிலே இந்த பாடலை வெளியிடுவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பாடல்கள் பல ஆண்டுகளுக்கு முன்பதாக கர்த்தர் கொடுத்த பாடல்கள். ஆனால் இந்த லாக்டவுன் பீரியடில் உங்களுக்கெல்லாம் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கத்தக்கதாக கர்த்தர் இதை வெளியிட இந்த மீடியாவை கொடுத்தபடினாலே கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அதே நேரத்தில் நீங்கள் இந்த ஊழியத்துக்கு ஒரு உறுதுணையாக இருக்கிறதை நினைத்து நான் சந்தோஷப்படுகிறேன். ஆனால் அதே நேரத்தில் ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள், உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய கொலீக்ஸ் அல்லது உங்களுடைய சொந்த பந்தங்களிலே, உங்களுடைய உங்களுக்கு அறிமுகமானவர்களிலே யாராவது கிறிஸ்தவர்கள் விசுவாசிகள் இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு இந்த வீடியோக்களை தயவு செய்து இதுவரைக்கும் யாருக்காவது நீங்க ஷேர் பண்ணாம விட்டுருந்தீங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய வாட்ஸ்அப் இதுல வந்து குரூப்ஸ் இருப்பாங்கன்னு சொன்னால் அந்த குரூப்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. ஏனென்று சொன்னால் இது கர்த்தருடைய வார்த்தை, யாருக்காவது விடுதலை தேவைப்பட்டால் இந்த தேவனுடைய ஆலோசனைகளும் தேவனுடைய வார்த்தைகளும் அவர்களுக்கு ஆறுதலையும் வழியையும் காட்டக்கூடியதாக இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். ஆகவே இந்த வசனம், இந்த பாடல்கள் இவைகளை நீங்கள் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணும்பொழுது அவங்களுக்கு விடுதலை உண்டாகிறது. அந்த விடுதலைக்கான காரணம் நீங்களாயிருப்பீர்கள். கர்த்தர் எனக்கு கொடுத்ததை நான் உங்களுடைய கரத்திலே கொடுத்து விட்டேன். நீங்கள் அவர்களுக்கு கொடுக்கும் பொழுது அவர்களுக்கு விடுதலை உண்டாகும். ஆகவே இந்த ஒரு சின்ன ஒரு ஊழியம் நம்ம ஷேர் பண்றதுல நம்ம ஒன்றும் நமக்கு எதுவும் நஷ்டமாகி போவது கிடையாது. ஆகவே தயவு செய்து நீங்கள் ஷேர் செய்து இது நிமித்தமாக ஆண்டவருடைய ராஜ்யத்தை நாம் கட்டும்படியாக அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது இந்த பாடலுடைய அர்த்தத்தை நான் சொல்ல போகிறேன். இந்த பாடலிலே ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆயுதங்களை நாம் பார்க்கிறோம். முதலாவது ஆயுதம் ஜெபம். அதை குறித்து நான் வாசிக்கும் பொழுது நான் ஜெபிப்பேன் 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 இயேசுவின் நாமத்தினாலே. ரெண்டாவது இயேசுவின் இரத்தத்தினாலே நாம் ஜெயம் பெறுவோம். இன்றைக்கு நாம் வாழ்க்கையிலே ஜெயிப்பதற்கு ஆண்டவர் தம்முடைய பெயரை கொடுத்திருக்கிறார். இயேசுவின் நாமத்தை சொல்லும் பொழுது வானத்தில இருக்கிறவைகளும் பூமியில இருக்கிறவைகளும் பூமிக்கு கீழாக இருக்கிறவைகளும் முழங்கால் படியிடும் என்று சொல்லி வாசிக்கிறோம். நீங்கள் இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையை சொல்லி இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளை அறிக்கையிட்டுக் கொண்டிருக்கும் பொழுது, அவருடைய வசனங்களை அறிக்கையிட்டுக் கொண்டிருக்கும் பொழுது, அவருடைய ரத்தத்தை நீங்கள் மேன்மைப்படுத்தி சொல்லிக் கொண்டு இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தத்தினால் எனக்கு விடுதலை கிடைக்கிறது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் எனக்கு விடுதலை உண்டாகிறது அப்படி நீங்கள் சொல்ல சொல்ல இயேசுவின் நாமத்தையும் இயேசுவனுடைய வார்த்தையும் இயேசுவனுடைய ரத்தத்தையும் நீங்கள் உயர்த்த உயர்த்த கர்த்தர் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு உயர்வையும் ஒரு உன்னதமான விடுதலையையும் ஒரு உன்னதமான சமாதானத்தையும் அவர் உங்களுக்கு கொடுப்பார் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஒருவேளை இந்த நாட்களிலே ஏதோ ஒரு விதமான மன சோர்வு, ஏதோ ஒரு டிஸ்கரேஜ்மெண்ட் அல்லது ஒரு டிசப்பாயின்மெண்ட் உங்களை அப்படியே துக்கப்படுத்தி கொண்டிருக்கும் என்று சொன்னால் தயவு செய்து ஆண்டவருடைய பெயரையும் ஆண்டவருடைய வசனத்தையும் ஆண்டவருடைய ரத்தத்தையும் உடைய வாயில அறிக்கையிட்டு கொண்டு துதித்து கொண்டு அவைகளை சொல்லி ஜெபித்து கொண்டே இருங்கள். கர்த்தர் பெரிய விடுதலையை தந்து பெரிய அற்புதங்களை செய்து உங்களுடைய அநேகருக்கு சாட்சியாய் நிறுத்த போகிறார். முதலாவது சரணத்திலே கோலியாத்துடைய தலையை பார்க்கிறோம். இரண்டாவது சரணத்திலே ஆமானின் தலையை பார்க்கிறோம். மூன்றாவது சரணத்திலே பார்வோனுடைய தலையை பார்க்கிறோம். நான்காவது சரணத்திலே சர்பத்தின் தலையை பார்க்கிறோம், பாம்பின் தலையை பார்க்கிறோம். இது நான்கும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக வந்த அந்த எதிரிகள் சத்துருக்கள். இவர்களுடைய தலைகள் எங்கு போனது என்று சொன்னால் கோலியாத்துடைய தலையை குறித்து நீங்கள் 1 சாமுவேல் 18 வாசித்து 17, 18 வாசித்து பார்க்கும் பொழுது தாவீதுடைய கையிலே காணப்பட்டது. அதற்கு காரணம் தாவீதுடைய கையில் இருந்த கூழாங்கல்லினாலே அந்த கோலியாத்தை அவர் ஜெயித்தார். இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஜெபிக்கும் போது சத்துருனுடைய தலையை கர்த்தர் உங்கள் கையிலே ஒப்பு கொடுப்பார். இரண்டாவதாக நாம் எஸ்தருடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது ஆமான் ஒரு பெரிய சதி திட்டத்தை தீட்டுகிறார். ஆனால் அந்த சதி திட்டத்தை எஸ்தர் 3 நாள் உபவாசித்து அந்த சதி திட்டத்தை ஜெயிக்கிறதை நாம் பார்க்கிறோம்.
இன்னைக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு ஒருவேளை சாப்பிடலைனாலே அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மயக்கம் வந்துருக்கிறது, மயக்கடிச்சு விழுந்துடுறாங்க. ரொம்ப ஒன்று சாப்பிட்றதில்ல, ஒரு தோசை சாப்பிட்றாங்க, அரை இட்லி சாப்பிட்றாங்க, ஆனால் அதை சாப்பிடாம இருக்கும்போது அவர்கள் பாருங்க மயக்கடிச்சு நல்லா நம்ம பிள்ளைங்க சாப்பிடணும். அதே நேரத்தில் ஒருவேளை உங்களுக்கு உபவாசம் இருந்து பழக்கம் இல்லாவிட்டால் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு நாள் நீங்கள் மொபைல் உபவாசம் இருக்கலாம், இன்னைக்கு ஆஃப் அ டே நான் மொபைலே தொடமாட்டேன், இன்னைக்கு ஒரு அரை நாள் ஒரு ஆறு மணி நேரம் நான் என்ன செய்ய மாட்டேன்னா வாட்ஸ்அப்பை நான் செக் பண்ண மாட்டேன், ஃபேஸ்புக்கை நான் செக் பண்ண மாட்டேன், யூடியூப்பை நான் பார்க்க மாட்டேன், ஒரு ஆஃப் டே நான் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிப்பேன் துதிப்பேன், அப்படி ஒரு ஃபோன் உபவாசம் இருக்கலாம். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்க முடியாது, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது முட்டையோ கருவாடோ ஏதாவது அந்த மாதிரியாவது இருந்தால் தான் அவங்களுக்கு சாப்பாடு இறங்கும். நீங்கள் ஒரு ஒன் டே நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன், ஒருவேளை நீங்கள் தினமும் சாப்பிடுகிறவர்களாக இருந்தால், இல்லை நீங்கள் உங்களுக்கு உங்களால் முடிந்த உபவாசங்கள் இருக்கலாம். சிலருக்கு சாக்லேட் சாப்பிடாமல் இருக்க முடியாது, இனிப்பு சாப்பிடாமல் இருக்க முடியாது, நீங்க ஆண்டவருக்காக நான் இத்தனை நாள் சாக்லேட் சாப்பிட மாட்டேன், உபவாசம் இருங்க, உங்களால முடிந்த உபவாசம் இருங்க. பைபிள்ல வேற வித பலவேறு விதமான உபவாசங்கள் இருந்திருக்கிறது. மோசே 40 நாள் உபவாசம் இருந்திருக்கிறார், தானியேல் 21 நாட்கள் உபவாசம் இருந்திருக்கிறார், எஸ்தர் 3 நாட்கள் உபவாசம் இருந்திருக்கிறார்கள். தேவ பிள்ளைகளே, உங்களால முடிந்த உபவாசத்தை நீங்கள் இருக்கும் பொழுது வாழ்க்கையில நீங்களும் எஸ்தரை போல ஆமானின் தலையை தூக்கு மரத்துக்கு உங்களால அனுப்ப முடியும். 3வதாக பார்வோனின் தலை அவங்களை தொடர்த்தி கொண்டே வந்தது, எத்தனை வாதை வந்தாலும் அவர்களை அவன் விடவே இல்லை, செங்கடலுக்குள்ளாகவும் கூட அவன் தொடர்த்திக்கிட்டு வந்தான். ஆனால் மோசேவுடைய கோல் அது எதை குறிக்கிறது தெரியுங்களா? 23வது சங்கீதத்தில் வாசிக்கிறோம், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். அந்த கோல் ஆண்டவருடைய வார்த்தையை குறிக்கிறது. நீங்கள் ஆண்டவருடைய வசனத்தை எடுத்து நீங்கள் பேசும் பொழுது வாசிக்கிறோம், புதிய ஏற்பாட்டிலே அவருடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாக இருக்கிறது. கர்த்தருடைய வசனத்தை அழகா பைபிளுக்கு ஜிப்பை போட்டு செல்ஃபில் வச்சு செல்ஃபை மூடி பூட்டி போட்டுறாதீங்க, வசனத்தை எடுங்க, படிங்க, தியானிங்க, அதை அறிக்கையிட்டு கொண்டே இருங்க. சத்துரு உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து அவன் ஓடி போவான், அவனுடைய தலையை செங்கடலுக்குள்ளே கர்த்தர் மூடி போடுவார். எப்போது தெரியுமா? நீங்கள் வார்த்தையை வசனத்தை விசுவாசத்தோடு எடுத்து பேசும் பொழுது. இந்த நாட்களில் நம்ம என்னென்னமோ பேசுகிறோம், எதை எதையோ பேசுறோம், அரசியலை பேசுறாங்க, சினிமா பேசுகிறவர்கள் இருக்கிறார்கள், இல்லைன்னா மற்றவங்களை பற்றிய சங்கதிகளை எல்லாம் பேசுகிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய வசனத்தை இந்த காலத்தில் பேசும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய ஜெயத்தை கொடுப்பார். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். கர்த்தருடைய வசனத்தை நீங்கள் அறிக்கையிடும் போது ஒரு பெரிய விடுதலை. என்ன ரொம்ப ஃபாஸ்டா பேசுறாரு, இதெல்லாம் மைண்ட்ல ஏறுதா ஏறலையான்னு நினைக்கிறீங்களா? சிம்பிளா சொல்றேன், பைபிள் இருக்கிற வசனம் ஒவ்வொன்றும் வல்லமை நிறைந்தது. அந்த வசனத்தை படிங்க, அதை மனசுக்குள்ள வைத்து அதை சொல்ல ஆரம்பிங்க, கர்த்தர் உங்க வாழ்க்கையில விடுதலை கொடுப்பார். கடைசியாக சர்பத்தின் தலை, சிலுவையில இயேசு கிறிஸ்து தொங்கின போது அவருடைய செந்நீராய ரத்தம் வடிந்தது, சத்துனுடைய தலையை கத்தர் சிலுவையிலே நசுக்கி போட்டார். இதை குறித்து ஆதியாகமம் 3வது அதிகாரம் 15வது வசனத்தில் வாசிக்கிறோம், அவர் உன் தலையை நசுக்குவார். இன்னைக்கு தேவ பிள்ளைகளை, நீங்க இயேசப்பாவுடைய பிள்ளை, எந்த வியாதியும் உங்களை மேற்கொள்ள முடியாது. இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் உங்கள் மேலே இருக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துடைய சித்தம் உங்கள் மேலே இருக்கும் பொழுது வசனம் சொல்லுகிறது, இதோ உலகத்தை நான் ஜெயித்தேன். உலகத்துல உங்களுக்கு உபத்திரவம் இருக்குதா? இல்லைன்னு சொல்லல, ஆனால் அந்த உபத்திரவத்தை நீங்கள் ஜெயிப்பீர்கள். ஏன் தெரியுமா? உங்களுடைய தகப்பனாகிய இயேசு கிறிஸ்து உலகத்தை ஜெயித்தவர், அவருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் தோற்று போவதில்லை. சொல்லுங்க, தோல்வி இல்லை எனக்கு, நான் வெற்றி பவனி செல்வேன். இயேசுவின் ரத்தம் உங்களை பாதுகாக்கும், இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் உங்களை விடுதலையாக்கும். ஏதாவது ஒரு விதமான பயம் உங்களுக்கு இருக்குதா? எதிர்காலத்தை குறித்த பயம், உங்கள் பிள்ளைகளை குறித்த பயம், இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ என்று சொல்லி, எங்க பெற்றோருக்கு அப்படி ஆயிருமோ அப்படின்னு எதையாவது குறித்து பயப்படுறீங்களா? ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க, இயேசப்பா உடைய ரத்தத்தினால என்னையும் என் குடும்பத்தையும் முத்திரை போட்டு வேலை அடைத்து பாதுகாத்துக்கோங்கன்னு சொல்லுங்க, கர்த்தருடைய ரத்தம் உங்களை பாதுகாக்கும். ஜெபிப்போமா. நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளிலே நீர் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காய் நன்றி. இந்த வார்த்தையின்படி உங்களுடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய பெயர், உங்களுடைய நாமம், உங்களுடைய வசனம், உடைய ஆண்டவரே வார்த்தை, உங்களுடைய ரத்தம், இந்த மூன்றும் உடைய பிள்ளைகளை பாதுகாப்பதாக. அதே நேரத்தில் உடைய பிள்ளைகள் ஜபத்தின் மூலமாக, உபவாசத்தின் மூலமாக உங்களுடைய பிள்ளைகளாக பரிசுத்தமாய் வாழ்ந்து
ஆண்டவரே சத்துருவை மேற்கொள்ள உதவி செய்ய முடியும். இந்த நாள் முதல் நம்முடைய பிள்ளைகளை ஜப ஆவி நிரப்பும்படியாக ஆண்டவரே கிடைக்கிற நேரமெல்லாம் ஜெபிக்க உதவி செய்யுங்கப்பா. மீட்பர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெயம் தருகிற நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட், காட் பிளஸ் யூ. நல்லா ஜபம் பண்ணுங்க, வாழ்க்கையில ஜெயிக்க ஆரம்பிங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.